மக்களாட்சியை பாதுகாப்போம் என்ற முழக்கத்தோடு மக்கள் சங்கமம் மாபெரும் எழுச்சி பொதுக்கூட்டத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய மதுரை மாவட்ட தலைவர் அருமை சகோதரர் அபுதாகிர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியின் துவக்கமாக வரவேற்புரையாற்றி சென்றிருக்கக்கூடிய இந்த பகுதியின் செயலாளர் அருமை சகோதரர் ஹாரூன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே இங்கே முன்னிலை வகித்து கொண்டிருக்கக்கூடிய பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய மாவட்ட மாநில நிர்வாகிகளே, எஸ்டிபிஐ கட்சியினுடைய மாவட்ட நிர்வாகிகளே, மழையையும் பொருட்படுத்தாமல் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, எனக்கு முன்னால் சிறப்புரையாற்றி சென்றிருக்கக்கூடிய பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய மாநில செயற்குழு உறுப்பினர் அருமை சகோதரர் சையது இப்ராஹிம் உஸ்மானி அவர்களே, எனக்கு பின்னால் சிறப்புரை ஆற்ற வருகை தந்திருக்கக்கூடிய என்சிஹெச்ஆர்ஓவினுடைய மாநில பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் ஷாஜஹான் அவர்களே, எஸ்டிபிஐ கட்சியினுடைய தேசிய செயற்குழு உறுப்பினரும் எஸ்டிடிவியினுடைய தேசிய பொதுச் செயலாளருமான அருமை சகோதரர் முகமது ஃபாரூக் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் இறுதியாக நன்றியுரை ஆற்ற இருக்கின்ற தெற்கு பகுதியினுடைய செயலாளர் சகோதரர் ஹாரூன் அவர்களே, உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பானவர்களே, மழையாக இருந்தாலும் சரி வெயிலாக இருந்தாலும் சரி அதில் பெண்களுக்கு தான் முதலிடம் என்பதனை இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய இந்த திடல் இன்றைக்கு நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. இந்த திடலுக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பு உண்டு. மதுரை புகழ் ஷாஹின் பாக்கினுடைய திடல் இந்த திடல். அந்த ஷாஹின் பாக்கிற்கும் கூட பெண்கள் தான் தனிச்சிறப்பு. டெல்லியிலே ஷாஹின் பாக் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்திலே பில்கிஸ் தாதே என்று சொல்லக்கூடிய 80 வயது மூதாட்டினுடைய தலைமையில் ஏற்பட்ட நடைபெற்ற அந்த சிஏஏ என்பிஆர் என்ஆர்சிக்கு எதிரான போராட்டத்தை தலைமையேற்று நடத்திய பில்கிஸ் தாதியின் தலைமையில் நடைபெற்ற அந்த ஷாஹின் பாக் போராட்டத்தின் விளைவாக தேசம் முழுவதும் சிஏஏ என்பிஆர் என்ஆர்சிக்கு எதிராக எங்கெல்லாம் போராட்டம் நடந்ததோ அத்தனை ஆர்ப்பாட்ட திடல்களும் ஷாஹின் பாக்குகள் என்று சொன்னால் அந்த ஷாஹின் பாக்குகளுக்கு பின்னால் வரலாற்றில் பெயர் பதிக்க கூடியவர்கள் பெண்கள் என்பதனை இந்த இடத்திலே நான் பெருமையோடு பதிவு செய்து என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பானவர்களே, மக்களாட்சியை பாதுகாப்போம். மக்களாட்சியை பாதுகாப்பதற்கான தேவை என்ன இங்க வந்து விட்டது? இவர்கள் மக்களாட்சியை பாதுகாப்பதற்காக வேண்டி தேசம் முழுவதும் இன்றைக்கு இது போன்ற மாநாடுகளை பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா நடத்தி கொண்டிருக்கிறது என்ற கேள்விகள் இங்கே சிலருக்கு எழலாம். கண்டிப்பா எழுவதற்கான வாய்ப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏனென்று சொன்னால் இந்த தேசம், இந்த இந்திய தேசம் என்பது வேற்றுமையில் ஒற்றுமை கொண்ட, பன்முக தன்மை கொண்ட, பல ஜாதிகளை, மதங்களை, பல மொழிகளை, கலாச்சாரங்களை உள்ளடக்கிய ஒரு பலவண்ண மலைகளை கொண்ட அழகிய பூந்தோட்டம் என்று இந்தியாவுடைய முதல் பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். இந்திய தேசம் என்பது பலவண்ண மலர்களை கொண்ட அழகான ஒரு பூந்தோட்டம் என்பதாக இந்த தேசத்தை வடிவமைத்த சிற்பி ஜவஹர்லால் நேரு அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அந்த நேரு அவர்கள் இந்திய தேசத்தை உண்மையாகவே நேசித்த ஒரு சிறந்த பிரதமர். அப்படிப்பட்ட பூமாலை இன்றைக்கு இந்திய பிரதமராக இருக்கக்கூடிய குரங்கு கையில் இன்றைக்கு மாட்டிக்கொண்டு விட்டது. அழகிய பூமாலை, பல வண்ண மலர்களால் ஆன இந்த அழகிய பூந்தோட்டம் இன்றைக்கு ஒரு குரங்கு கையில் சிக்கி இன்றைக்கு இந்த தேசமே சின்னாபின்னமாகி கொண்டிருக்கிறது. இந்தியாவுடைய கலாச்சாரம் இன்றைக்கு சிதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்தியாவுடைய பன்முகத்தன்மை இன்றைக்கு அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரே தேசமாக, ஒற்றை தேசமாக, சனாதன தர்மங்களை கொண்ட அந்த பாசிச சித்தாந்தத்தை உள்ளடக்கிய ஒரு தேசமாக உருவாக்க வேண்டும் என்ற முனைப்போடு இன்றைக்கு அந்த குரங்கு இந்தியாவை துண்டாடி கொண்டிருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு நிதர்சனமான உண்மை. அன்பானவர்களே, அந்த அடிப்படையில் தான் மக்களாட்சியை பாதுகாக்க வேண்டும். நம்முடைய முன்னோர்கள் தங்களுடைய சதவிகிதத்திற்கும் அதிகமாக
இருக்கிறார்கள் இன்றைக்கு இந்த நாடு கார்ப்பரேட்டுகளுடைய நாடாக இன்றைக்கு மாறி போய் கொண்டிருக்கிறது அதனுடைய விளைவு இன்றைக்கு இந்த இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் அதனுடைய கஷ்டத்தை இன்றைக்கு நாம் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த பட்டிக்காடக்கார அண்ணனுக்கு தெரியும் எவ்வளவு கஷ்டப்படுறாருன்னு டீ கடைக்காரனுக்கு தெரியும் எவ்வளவு கஷ்டப்படுறோன்னு ஆட்டோ ஓட்டக்கூடிய அத்தனை ஆட்டோ ஓட்டர்களுக்கும் தெரியும் இங்க இருக்கக்கூடிய அனைத்து வியாபார பெருமக்களுக்கும் அனைத்து சாமானிய மக்களுக்கும் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் தெரியும் ஒரு நாள் வாழ்க்கையை ஓட்டுவதற்கு இன்றைக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று காரணம் யாரு இந்த மக்கள் மீது பொறுப்பில்லாத இந்த ஆட்சியாளர்கள் இந்த தேசத்தினுடைய அனைத்து வளங்களும் அனைத்து மக்களுக்குமானது இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வளங்களும் இந்த தேசத்தின் குடிமகனாய் இருக்கக்கூடிய அனைவருக்கும் பொதுவானது இந்த நாட்டுடைய அத்தனை வளங்களும் அனைவரும் அனுபவிக்க வேண்டும் இதைத்தான் ஜனநாயகம் என்று நாம் சொல்கின்றோம் ஆனால் அந்த ஜனநாயகம் இன்றைக்கு எப்படி போய்கொண்டிருக்கிறது என்று சொன்னால் ஒரு சில கார்பரேட் முதலாளிகளுக்காக மட்டுமே இன்றைக்கு இந்த நாடு தாரை வார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை நோக்கி ஒரு மிகப்பெரிய பேரழிவை நோக்கி இன்றைக்கு இந்த இந்திய தேசம் சென்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இதை யார் சரி செய்வது இதை யார் கேள்வி கேட்பது என்று சொன்னால் குடிமக்களாக இருக்கக்கூடிய இந்த தேசத்தினுடைய அனைத்து குடிமக்களும் வீதியில் இறங்கி கேள்வி கேட்க வேண்டும் இந்த ஆட்சியாளர்களுக்கு எதிராக போராட வேண்டும் அதைத்தான் பாப்புலர் ஃபண்ட் ஆஃப் இந்தியா அனைத்து மக்களுக்குமான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அனைத்து மக்களையும் அநீதிக்கு எதிராக குரல் கொடுப்பதற்காக இன்றைய மக்கள் சங்கமமாக இன்றைக்கு இந்த ஜின்னாத்திரலிலே ஷாஹின் பாக் திரலிலே இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறது அன்பானவர்களே யார் கேள்வி கேட்பது இது எவன் அப்பா விட்டு சொத்தும் கிடையாது இந்த இந்திய தேசம் என்பது நம்முடைய முன்னோர்கள் நமக்காக தேடி வைத்த ஒரு மிகப்பெரிய சொத்தை இந்திய தேசம் இது எவனுக்கு அவ்வளவு ஈஸியா தூக்கி கொடுத்துட்டு போயிட மாட்டோம் ஈஸியா தூக்கி கொடுத்துட்டு போயிட மாட்டோம் இங்கே இந்த அரசியலமைப்பு சாசன சட்டத்தில் எனக்கு பேசுவதற்கு உரிமை இருக்கிறது எனக்கு உண்பதற்கு உரிமை இருக்கிறது உடுத்துவதற்கு உரிமை இருக்கிறது அத்தனைக்கும் உரிமை இருக்கிறது ஆனால் இன்றைக்கு அதனை இந்த ஆட்சியாளர்கள் அவர்களுக்கு எதிராக நம்முடைய கண்டன குரல்களை எதிர்த்து கேள்வி கேட்கும் பொழுது அதனை அசைக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இந்த பொதுக்கூட்டத்தின் துவக்கமாக இந்த திரளிலே நடந்து கொண்டிருந்த ஒரு மிகப்பெரிய அநியாயம் அன்பானவர்களே எனக்கு முன்னால் பேசிய தலைவர் மதுரை மாவட்ட தலைவர் அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள் இங்கே பதிவு செய்தார்கள் இங்கே மாணவர்கள் நடத்த இருந்த ஒரு நாடகத்தை இவர்கள் நிறுத்திவிட்டார்கள் காவல்துறையினர் அனுமதி தரவில்லை என்பதாக சொல்லி காட்டினார்கள் நான் இங்கே ஒன்றை சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் இங்கே இந்த நாடகத்தை நடத்தி காட்ட வந்தவர்கள் எல்லாம் எங்களுடைய குழந்தைகள் எங்களுடைய பிள்ளைகள் இந்த நாடகத்தில் இந்த மக்களுக்கு நாங்கள் சொல்ல வந்த செய்தி என்ன தெரியுமா இறந்த பாபரியை நாங்கள் மீட்போம் இந்த தேசத்திலே அனைத்து மக்களுக்குமான ஒரு தேசமாக இந்திய தேசத்தை நாங்கள் மாற்றுவோம் இன்றைக்கு சனாதன கொள்கைகளை இந்த பாசிச சங்க பரிவாரத்தினர் எப்படி நாம் விரும்பியும் விரும்பாமலும் நம்முடைய தலையில் சுமத்துகிறார்களோ அதனை எதிர்கொள்வோம் என்பதாகத்தான் அந்த செய்தியை தான் இன்றைக்கு இந்த மாணவர்கள் இங்கே நாடகமாக நடத்துவதற்கு திட்டமிட்டிருந்தார்கள் நீங்கள் நாடகத்தை வேண்டுமானால் தடுத்து நிறுத்தி இருக்கலாம் ஆட்சியாளர்களுக்கும் சரி காவல்துறையினருக்கும் சரி நாங்கள் இங்கே ஒன்றை பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம் நீங்கள் எங்கள் பிள்ளைகள் நடத்தக்கூடிய நாடகத்தை நீங்கள் தடுத்து நிறுத்தியிருக்கலாம் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் வரலாற்றில் இந்திய தேசத்தில் ஒரு காலம் வரும் இங்கே நாங்கள் நடத்தியிருந்த அத்தனை நாடகத்துடைய செயல்களையும் வாழ்நாள் நிகழ்வாக நாங்கள் மாற்றி காட்டுவோம் அப்படிப்பட்ட தலைமுறையை தான் நாங்கள் இன்றைக்கு உருவாக்கி கொண்டிருக்கின்றோம் அன்பானவர்களே நீங்க எங்க நாடகத்தை தான் நிறுத்த முடியும் எங்களுடைய தற்காப்பு கலையத்தான் உங்களால தடுத்து நிறுத்த முடியும் இதெல்லாம் சும்மா சின்ன டேமோ இதெல்லாம் சின்ன டேமோ இது எல்லாமே நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய தற்காப்பு கலைகள் எல்லாம் இன்றைக்கு இந்திய தேசத்திலே முஸ்லீம்களை அடித்துக் கொள்வதற்காகவும் தலித்துகளையும் கிறிஸ்தவர்களையும் பழங்குடியின மக்களையும் அடித்துக் கொள்வதற்காகவும் கலவரங்களை ஏற்படுத்துவதற்காகவும் நீங்கள் சாகா என்ற பயிற்சியோடு சாகா என்ற பெயரின் அடிப்படையிலே லட்சக்கணக்கான குழந்தைகளுக்கும் இளைஞர்களுக்கும் நீங்கள் சொல்லி தருகின்றீர்களே அவர்களை திருப்பி தாக்குவதற்கும் உங்களை அடிப்பதற்கும் நிச்சயமாக எங்களுடைய வீடுகளிலே இந்த தற்காப்பு கலைகளை கற்றுக்கொண்ட குழந்தைகளை நாங்கள் வளர்த்தெடுப்போம் இன்ஷா அல்லாஹ் அதற்கான டெமோவை தான் நீங்க தடுத்திருக்கீங்க நீங்க இங்க தடுத்து நிறுத்துறதெல்லாம் இது சின்ன டெமோ இதை எல்லாமே இவை எல்லாமே வருங்காலத்தில் சாத்தியமாகும் பாப்புலர் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவுடைய வீரர்களும் சிறுவரும் வருங்காலத்தில்
தேசத்தை விட்டு ஓட்டி விரட்டக்கூடிய காலம் வெகு தொலைவில் இல்லை அன்பானவர்களே. உத்தரகாண்ட் தர்ம சாஸ்திரம் சொல்லக்கூடிய சாமியார் கூட்டத்தில் நரசிங்கானன் சொல்லி காட்டுறான். நரசிங்கானன் என்று சொல்லக்கூடிய ஒரு சாமியார் சொல்லி காட்டுறாரு, மியான்மரை போன்று ரோஹிங்கிய முஸ்லீம்கள் எப்படி படுகொலை செய்யப்பட்டார்களோ, இனப்படுகொலை செய்யப்பட்டார்களோ, அதை போன்றதொரு இனப்படுகொலையை இந்திய தேசத்தில் நாம் நடத்த வேண்டும். எப்படியே சாமியார்களுடைய கூட்டத்தில் சாமியார் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை ஒரு மிகப்பெரிய இனப்படுகொலையை நடத்த வேண்டும். அந்த படுகொலைக்கு இளைஞர்களை நீங்கள் தயாராகி கொள்ளுங்கள். நம்முடைய வீடுகளில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் அதை நீங்கள் கற்றுக் கொடுங்கள். இந்த இனப்படுகொலைக்கு அரசும் அதிகாரிகளும் ராணுவமும் ஒத்துழைப்பு தர வேண்டும். அதனை கொண்டு இந்திய தேசத்திலே முஸ்லீம்கள் இல்லாத ஒரு இந்துத்துவ தேசமாக மாற்றுவதற்குண்டான அனைத்து வழிகளையும் நீங்கள் செய்யுங்கள் என்று நரசிங்கானந்த் என்று சொல்லக்கூடிய ஒரு சாமியார் சொல்லி காட்டுகிறார். ஒரு பெண் சாமியார் சொல்லி காட்டுறார், ஒரு இந்து ஆண் நூற்றுக்கணக்கான இஸ்லாமிய பெண்களை மானபங்கப்படுத்த வேண்டும், அவர்களுடைய கற்புகளை நீங்கள் சூறையாட வேண்டும். ஒரு இந்து பொம்பளை சாமியார் சொல்றான், நீங்கள் இந்த தேசத்திற்கான அழிவிற்கான ஆட்டை நீங்கள் தயார் செய்தால் அடித்தால் திருப்பி அடி என்று சொன்ன இந்தியாவுடைய ஒவ்வொரு செயல் வீரனும் ஒவ்வொரு செயல் வீராங்கனைகளும் உங்களை திருப்பி அடிப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் என்பதை இந்த நேரத்திலே நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பானவர்களே, பாப்புலர் ஃபண்ட் ஆஃப் இந்தியா இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார கூட்டத்துடைய தூக்கத்தை கெடுக்கக்கூடிய சொல் பாப்புலர் ஃபண்ட் ஆஃப் இந்தியா எஸ்டிபி என்று சொல்லக்கூடிய இந்த இரண்டு எழுத்துக்களும் இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார கூட்டத்துடைய தூக்கத்தை கெடுத்துக் கொண்டிருக்கிறது. தடிபால் என்று சொன்ன டெல்லி உயர் நீதிமன்றம் அமித்ஷாவை தடிபார் சொல்லுச்சு. தடிபார் என்ன தெரியுமா, ரவுடி குண்டுன்னு அர்த்தம். அதான் நம்மள அதே சொல்லுவோம். அந்த தடிபார் எங்கெல்லாம் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்திற்கு போனாலும் சரி, எங்க சென்றாலும் சரி, நாங்கள் பாப்புலர் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவை தடை செய்வோம், எஸ்டிபி கட்சியை தடை செய்வோம், நாங்க இந்த இடத்துக்கு ஆட்சிக்கு வந்துட்டா நாங்க அவனைத்தான் முதல்ல தடை செய்வோம் என்று எங்க சென்றாலும் இவர்கள் அலறி துடிக்கிறார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட அனைத்து மக்களுக்குமான குரலாக நீதியின் குரலாக பாப்புலர் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவும் எஸ்டிபிஐயும் இன்றைக்கு இருப்பதனால் தான் இன்றைக்கு அந்த தடிபார் கூட தூக்கத்தில் சுரண்டி விட்டாலும் பேன் எஸ்டிபிஐ என்று அலரக்கூடிய நிகழ்வை இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு இந்த தேசத்திலே ஆர்எஸ்எஸ் நெஞ்சலத்தோடு எந்தவித சமரசமும் இல்லாமல் நேருக்கு நேர் எதிர்கொள்ளக்கூடிய ஒரே தேசிய பேரியக்கம் பாப்புலர் ஃபண்ட் ஆஃப் இந்தியா. அதனால் தான் இன்றைக்கு இந்த பாப்புலர் ஃபண்ட் ஆஃப் இந்தியா ஏதோ நாங்களும் பத்தோடு பதினொன்றாக இயக்கம் ஆரம்பித்திருக்கிறோம், நாங்களும் நூறோடு நூற்றி ஒன்றாக கட்சி ஆரம்பித்திருக்கிறோம் என்ற அடிப்படையில் நாங்கள் கட்சி துவங்கியவர்கள் அல்ல, இயக்கம் ஆரம்பித்தவர்கள் அல்ல. எங்களுடைய எதிரிகளை தீர்மானித்து விட்டு அதற்கு பிறகுதான் நாங்கள் எங்களுடைய இயக்கங்களை ஆரம்பித்து செயல் திட்டங்களை தீட்டி அந்த பாதையில இன்றைக்கு நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். உங்களை எதிர்கொள்வதற்கான சரியான செயல் திட்டம் இருக்கக்கூடிய ஒரே தேசிய பேரியக்கம் பாப்புலர் ஃபண்ட் ஆஃப் இந்தியா. அதனால் தான் இன்றைக்கு நீங்கள் அலறி கொண்டிருக்கிறீர்கள். நல்லா பாருங்க, இந்த ரெண்டு பேரை விட்டா வேற எந்த பேரையும் ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார கூட்டம் சொல்லாது. ஏன் தெரியுமா, இந்த ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரம் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து கொள்கைகளையும் அனைத்து கட்சிகளையும் இன்றைக்கு சுவீகரித்துக் கொண்டிருக்கிறது. அதுதான் உண்மை. இன்னைக்கு மகாராஷ்டிராவில் ஆட்சி கவுந்திருச்சு. சிவசேனாவுடைய உத்தவ் தாக்கரே முதலமைச்சர் பதவி இழந்து நிற்கிறாரு. சிவசேனா கட்சி எப்படியாப்பட்ட கட்சி, உத்தவ் தாக்கரே தந்தை பால் தாக்கரே எப்படியாப்பட்டவர், இது எல்லாமே நமக்கு தெரியும். 1993 பாபரி பள்ளியுடைய இடிப்புக்கு பின்னால் நடந்த அந்த மத கலவரத்தில் அந்த மும்பையில ஒரு மிகப்பெரிய மத கலவரத்தை நடத்தியவர்கள் சிவசேனாவுடைய அமைப்பினர். அதில் மிக முக்கிய பங்கு பால் தாக்கரேவிற்கு உண்டு. இப்படி இஸ்லாமிய வெறுப்போடு ஒரு மிகப்பெரிய மத கலவரத்தை ஏற்படுத்தியவர்கள் ஆர்எஸ்எஸ் பிஜேபியோடு கரம் கோர்த்து கொண்டிருந்த ஒரு கட்சிதான் சிவசேனா. இன்றைக்கு அப்படி கரம் கோர்த்து கொண்டிருந்த சிவசேனாவையே இன்னைக்கு காலி செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா இவர்கள் யாரையும் அழைத்து விடுவார்கள். அதற்கு தமிழ்நாட்டிலே உதாரணம் இருக்கு. இன்றைக்கு ஏடிஎம்கே கொஞ்சம் கொஞ்சமா மூழ்கி காணாமல் போய் கொண்டிருக்கிறது. அதற்கு காரணமும் இந்த பிஜேபி தான். இப்படி யாரெல்லாம் இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபியோடு சமரசம் செய்து கொள்வார்களோ அவர்கள் எல்லாம்
ஒரு ஆட்டல் ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு உண்டு அதில் காங்கிரஸ் உட்பட ராகுல் காந்தி அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வியிட்ட பொழுது ஒரு வார்த்தையை சொல்லி தன்னுடைய தலைவர் பதவியை ராஜினாமா செய்தார் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை எதிர்ப்பதற்கு நான் தனித்து விடப்பட்டேன் எனக்கு பின்னால் யாரும் இல்லை இங்கே காங்கிரஸ் தலைமை காரிய கமிட்டியில் பேசப்படக்கூடிய விஷயம் கூட ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு செல்கிறது என்று சொன்னால் இங்கே நம்பிக்கைக்குரியவர்கள் யாரும் இல்லை என்று ராகுல் காந்தி வருத்தப்பட்டு சொன்னாரே அப்படி காங்கிரஸில் கூட இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் புறையோடி போய்விட்டது இப்படி இந்த தேசம் இன்றைக்கு அநாதையாக்கப்பட்டு ஆர்எஸ்எஸ் அந்த ஆட்டபஸ்கரங்களில் இன்றைக்கு சிக்குட்டி இருக்கிறது என்று சொன்னால் இந்த தேசத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இந்த தேசத்துடைய ஒவ்வொரு குடிமகனுக்கும் உண்டு இது ஏதோ முஸ்லிம்களுக்கான பொறுப்பு மட்டுமல்ல இவர்கள் இஸ்லாமியர்களை தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபியினர் அதனால் இவர்கள் கூட்டம் கூட்டுகிறார் என்று நீங்கள் நினைத்து விட வேண்டாம் இவர்கள் மாணவர்களுக்கு எதிரானவர்கள் இவர்கள் மீனவர்களுக்கு எதிரானவர்கள் இவர்கள் விவசாயிகளுக்கு எதிரானவர்கள் இவர்கள் பழங்குடியின மக்களுக்கு எதிரானவர்கள் இவர்கள் தலித்துக்கு எதிரானவர்கள் ஒட்டுமொத்த மனித குலத்திற்கு எதிரானவர்கள் தான் இந்த ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார கூட்டம் அதனால் தான் நாங்கள் இங்கே மக்கள் சங்கம் என்ற பெயரிலே இந்த மாநாட்டை இங்கே நடத்தி கொண்டிருக்கிறது பாப்புலர் ஃபண்ட் ஆஃப் இந்தியா எனவே இந்த தேசத்தின் மீது அன்பு கொண்ட அத்தனை பேரும் அத்தனை ஜனநாயக சக்திகளும் இன்றைக்கு அநீதி சட்டமாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அநீதி சட்டமாக்கப்படும் பொழுது எதிர்ப்பு கடமையாக்கப்பட்டே தீர வேண்டும் நாம் எதிர்ப்பு காட்டவில்லை என்று சொன்னால் நாமும் அழிந்து போய்விடுவோம் அன்பானவர்களே இங்கே மழை பெய்யும் பொழுது என்னுடைய மகன் நயந்து கொண்டிருக்கிறானே என்று பதறிய தாய் உள்ளம்தான் பதறிய தாய் உள்ளம்தான் நாளை எனது மகன் இந்திய தேசத்திலே அடிமையாக வாழ்வதை ஒரு காலம் இந்த தாய் உள்ளம் அனுமதிக்காது இந்த தேசத்திற்காக உயிர்நீர்த்தான் என்று சொன்னால் அது தாயாக எனக்கு பெருமை அப்படிப்பட்ட ஹாலிப்பின் வலியத்துகளும் அம்மார்களும் உமர்களும் இன்றைக்கு எங்களை இல்லங்களிலே நாங்கள் வளர்த்துக் கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு நுபுர் சர்மா எங்களுடைய உயிரினம் மேலாக மதிக்கக்கூடிய எங்களை தூதை இன்றைக்கு இழிவுபடுத்தி பேசிவிட்டு இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் ஒரு வினோத தீர்ப்பை இன்றைக்கு வழங்கி இருக்கிறது நுபுர் சர்மா செஞ்சது தப்பு நுபுர் சர்மானாலதான் இன்னைக்கு நாடே கலவர பூஞ்சானிக்கு மாறி போயிருக்கு நுபுர் சர்மா மக்கள் முன்னாடி நின்று மன்னிப்பு கேட்கணும் நுபுர் சர்மா பெரிய பொறுப்பேற்று கடுமையான தண்டனை உண்டு ஆயுள் தண்டனை உண்டு மரண தண்டனை உண்டு மன்னிப்பு கேட்கிற புது தண்டனைய எப்படி பாபரி மசூதியுடைய தீர்ப்புல கொடுத்துச்சோ இடம் முஸ்லிம்களுடையதான் பாபரி பள்ளி இருந்தது உண்மைதான் இடைச்சது தப்புதான் ஆனா நிலத்தை மட்டும் நீ அவன் கொடுத்துருந்த எப்படி ஒரு வினோத தீர்ப்பை கொடுத்துச்சோ அப்படிப்பட்ட தீர்ப்பை தான் நுபுர் சர்மாவுடைய இந்த விஷயத்திலும் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பை வழங்கி இருக்கிறது நீங்க இப்பெல்லாம் தீர்ப்பு வழங்குறீங்க என்று நாங்க ஒதுங்கி போக மாட்டோம் எங்களுடைய முன்னோர்களுடைய உள்ளத்தை நீராக்கி விளைவித்த இந்த தேசத்தை நாங்கள் அப்படி விட்டுவிட்டு போய்விட மாட்டோம் எங்களுக்கு நாங்கள் இந்த எங்களுடைய உயிரை விட மரணத்தை மிகவும் நேசிக்கக்கூடிய கூட்டம் அதிலும் குறிப்பாக இறை வழியில் எங்களுடைய மரணத்தை நாங்கள் நேசிக்கக்கூடிய மக்கள் என்பதனை இந்த நேரத்தில் நினைவுபடுத்தி எங்களோடு எங்கள் இறைவன் இருக்கின்றான் எப்படி ஹிட்லருக்கும் முசோலினிக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு இழிவான ஒரு முடிவுரை எழுதப்பட்டதோ அதை போல இன்றைக்கு மமதையிலே ஆணவத்தின் உச்சியிலே ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய மோடிக்களுக்கும் அமித்ஷாவுடைய வகைராக்களுக்கும் ஒரு இழிவான மரணம் நிகழ்ந்தே தீரும் எந்த ஒரு அதிகாரமும் எந்த ஒரு சர்வாதிகாரமும் உச்சிக்கு போய் தான் இடிஞ்சு விழுகும் அது ஹிட்லராக இருந்தாலும் சரி முசோலினியாக இருந்தாலும் சரி வரலாற்றுடைய எல்லா பக்கங்களிலும் சர்வாதிகாரம் கோலோச்சி போய் கடைசி அடிச்சு விழுவோம் அதே போல இந்த ஆர்எஸ் சங்க பரிவார கூட்டம் இந்திய தேசத்திலே இடிந்து விழுந்த தரைமட்டமாகும் நிச்சயமாக எங்களோடு எங்கள் இறைவன் இருக்கின்றான் என்ற நம்பிக்கையோடு வாருங்கள்